தனாதில் அப்னனதான் தனது கூட்டல் எல். அந்த தனதுன்றதா தனாதுன்னு வந்து சொல்லிப்பா. சரிங்களா? இதுன்னா அவனுடைய வீடு. சரிங்களா? அப்ப அனைவருக்கும் வணக்கம் தான். தமிழச்சி அனுப்புங்க தற்போது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்பியாக பொருளுடைய தொடர்ச்சிப்பா. அதாவது நால்தவிராச நம்பி அவர்கள் நம்பியாக பொருளுடைய வரைவியலில் 20 சூத்திரங்களில் 10 விதமான செய்திகளை கூறுகின்றார். அதில் 5 விதமான செய்திகள், அதாவது உடன்போக்கு முதல் செவிலி பின் தேடி சேரல் வரைக்கும் நம்ம கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். அதாவது 1 முதல் 5 வரையிலான கருத்துக்களை பார்த்தோம். இந்த பதிவில் 6 முதல் 10 வரையிலான கருத்துக்கள் காண இருக்கின்றப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 6 முதல் 10 வரை என்று சொன்னால் இந்த 6வது கருத்து மீட்சி. மீட்சி என்றால் என்ன? மீட்சி என்றால் மீண்டு வருதல், அதாவது மீளுதல். ஒரு தடவை நம்ம ஆழ்ந்து போயிருப்போம், அப்போ அதிலிருந்து மறுபடியும் முதல் நிலைக்கு திரும்பி வருதல் அல்லது இயல்பு நிலைக்கு திரும்பி வருதலை தான் மீட்சி என்று கூறுவர். தலைவன் தலைவியை தேடி சென்ற செவிலித்தாய் அவர்களை காண இயலாமல் திரும்பி வருகின்றார். நம்ம பார்த்தோம் கடந்த பதிவில் செவிலித்தின் தேடி சேரன்னு சொல்லி பார்க்க முடியாம அவர் திரும்பி வருகின்றார். இப்ப தலைவனும் தலைவியும் மீண்டு வருதலையும் மீட்சி என்று கூறுவர். சரிங்களா? அப்ப அவர் திரும்பி வருதலையும் மீட்சி என்று கூறுவார்கள். தலைவனும் தலைவியும் மீண்டு வருதல் அதனையும் மீட்சி என்று கூறுவார்கள். அப்ப இந்த 2 நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இந்த 2வது நிகழ்ச்சி என்ன? அது 4 வகையாக. ஏன் உடன்போக்கு நிகழ்த்தி விட்டார்கள் தலைவனும் தலைவியும், அப்ப அவங்க ஏன் மீண்டு வருகின்றார்கள் பாருங்களேன். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மனம் தெளிந்து கண்டோர் கூறிய அறிவுரையினை ஏற்ப இந்த மாதிரி செய்யப்படாதுமா, நீங்க மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே திரும்புங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, உடன்போக்கு நிகழ்த்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை சொல்வார்கள். தன் தலைவியுடன் தலைவன் தன் மனைக்கண் அடைவான். தலைவி தன் வருகையை தன் முன் செல்வோரிடம் வாங்கியிடம் கூறுமாறு சொல்லி அனுப்புவாள். அப்ப அவன் உடனே நினைச்சிடாம தன்னுடைய வீட்டில் போய் அடைகின்றான் தலைவன் தலைவியுடன். அதன் பிறகு தலைவி என்ன செய்கின்றார்? இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறத தனக்கு முன்னால் யார் செல்கின்றார்களோ அவர்களிடம் சொல்லி வாங்கிக்கிட்ட இதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். இதனை தோழி தாயார்களிடம் கூற தலைவியை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்படும். உடனே வாங்கிட்டு இப்ப தகவல் தெரிஞ்சதுனால அவர் என்ன செய்கின்றார்? செவிலித்தாய் நற்றாய் ஆகியோரிடம் கூறி அப்ப தலைவி திரும்பி வருவதற்கான அவரை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகள் நடக்கும். சரிங்களா? இந்த மீட்சியின் வகைகள் யாவை? 4 வகைகள். தெளித்தல், மகிழ்ச்சி, வினாதல், செப்பல் என வெளிப்பட ஒருத்த மீட்சி 4 வகைகள். இப்ப தெளித்தல்னா என்ன? அது 3 விதமான பொருள். இப்ப எப்படி நம்ம மீட்சி வந்து 2 விதங்கள் சொல்லி பார்த்தோம். ஒன்று செவிலி வந்து அவங்களை காண முடியாமல் திரும்பி வருதல் ஒரு வகையான மீட்சி. 2வது மீட்சி தலைவன் தலைவியும் உடன்போக்கை நடத்தினாலும் அதிலிருந்து தெளிவு அறிவுரை பெற்று மீண்டு வருதல், அதுவும் மீட்சி என்று பார்த்தோம். அந்த மாதிரி இது 3 விதமான பொருள்கள். என்னென்ன? உடன்போக்காக சென்ற தலைவியை தேடி காணாமல் திரும்பி வந்த செவிலித்தாய் நற்றாயிடம் தலைவி நெடுந்தூரம் சென்று விட்டாள் என்று கூறி அவளை தெரிவித்தல். அவள் வந்து ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்னு சொல்வது என்று கூறுவது. அடுத்து 2வது தெரிவித்தல் என்ன? தலைவி மீண்டு வருதல் குறித்து தோழியின் மூலம் அறிந்த தாயார் வெறியாடும் வேலனிடம் தன் மகள் இல்லத்திற்கு வருவாளோ என்று கேட்டு மனம் தெளிதல். இப்ப என்ன செய்ய? தலைவி திரும்ப வரான்னு தெரிஞ்ச உடனே அவ உண்மையாலே திரும்பி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வெறியாட்டுகின்ற வேலனை அழைத்து அவனை வெறியாட்டை நடத்த செய்து அவள் வருவாளா அப்படின்னு சொல்லி அவனிடம் கேட்பது. அடுத்து 3வது தெளித்தல் என்ன? தலைவன் மீண்டு வரும்போது தலைவனது ஊர் நெருங்கிவிட்டதனை கூறுதல். தலைவன் தலைவி நெருங்கி ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள். அப்ப தலைவன் வந்து நம்ம ஊர் வந்து விட்டது என்று கூறுவது தெரிவித்தல். ஆக 3 விதமான பொருள்களில் இது கூறப்படுகிறது. அடுத்தது மகிழ்ச்சி. அது பார்த்தீங்கன்னா 2 விதமான பொருள் கொள்வார்கள் இலக்கண நூலா. ஒன்று என்ன அப்படின்னாக்க தலைவி தலைவனுடன் திரும்பி வருவதை அவளுக்கு முன்னே செல்லும் சிலர் தோழியிடம் சென்று கூறுவார். அது கேட்டு தோழி மகிழ்கள். அப்ப அந்த முன் செல்வரிடம் தானே அவர் சொல்லி அனுப்புறா, பாண்டிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கேட்டு பாண்டி நினைக்கிறார் மிகவும் மகிழ்வார். இது ஒரு விதமான பொருள் மகிழ்ச்சினா. இன்னொரு விதமான பொருள் என்னன்னா தோழி என்ன செய்கின்றார்? செவிலி நற்றாயிடம் கூறுகின்றார். அவளும் அதை கேட்டு மகிழ்கள். சரியா? ஆக மகிழ்ச்சி என்பது இரண்டு விதமான பொருள் கொள்வர் இலக்கணம் நூலார். அடுத்து வினாவன். தலைவி மீண்டு வருவதை அறிந்த நற்றாய் தன் மகளை, தலைவன் நம் மனைக்கு கொண்டு வருவானா அல்லது தன் நகருக்கே கொண்டு செல்வானா என்று வெறியாற்று நிகழ்த்தும் வேலனிடம் வினாதல். தலைவி திரும்பி வரால் தெரியும். அந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் வெளியாட்டி நடத்துகின்ற வேலையிடம் வெளியாட்டி நடத்த செய்து அவள் உண்மையாலே திரும்பி வருவாளா, இல்லை தலைவன் தான் ஊருக்கே கொண்டு போயிருவாளா என்று அவனிடம் கேட்டல். அதான் வினாதல். அடுத்ததாக செப்பல். தலைவியின் வருகையை அவளுக்கு முன் சென்று தோழியிடம் கூறுதல். அதான் ஏற்கனவே நம்ம பார்த்த செய்திகள் நம்ம அதனை வகை வகையாக பிரிக்கின்றார்கள். சரிங்களா? அடுத்த வினா. மீட்சியின் விரிவுகள் யாவை அல்லது மீட்சியின் விளக்க உரைகள் யாவை? ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வகைகள், விரிவுகள், விளக்க உரைகள், கிளவிகள், இந்த மாதிரி சொல் வந்தாலே ஒரே வகையான வினாவைத்தான் குறிக்கும். சரிங்களா? சொற்கள் தான் வேறு வேறு. சரிங்களா? இப்ப மீட்சியின் விரிவுகள் யாவையும் கேட்கலாம், மீட்சியின் விளக்க உரைகள் யாவையும் கேட்கலாம், அல்லது மீட்சியின் கிளவிகள் யாவையும் சொல்லி கேட்கலாம். கிளவிகள்னா பேசுதல்னு அர்த்தம் இல்லைங்களா? கூறுகள்னு சொல்லுவோம் இல்லையா, கூற்றுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சரிங்களா? இப்ப நம்ம வந்து 4 வகையாக பார்த்தோம் மீட்சி. அது 6 வகையாக விரிவு. அதே கருத்துக்கள் தான், அதை 6ஆக பிரிக்கின்றார்கள். எப்படி? தலைவி நெடுந்தூரம் சென்றதை செவிலி நற்றாயிடம் கூறினார். திரும்பி வரும்போது தலைவன் தாம் தலைவியின் ஊரை நெருங்கிவிட்டதை தலைவிக்கு கூறுதல். தனது வருகையை தோழிக்கு அறிவிக்குமாறு தனக்கு முன் செல்வோரிடம் தலைவி கூறுதல். முன் சென்றோர் தோழிக்கு தலைவியின் வருகையை தெரிவித்தல். தலைவியின் வருகையை தெரிந்து கொண்ட தோழி அதனை நற்றாய்க்கு கூறுதல். தலைவியின் வருகையை உணர்ந்த நற்றாய் வேலனை பார்த்து தலைவன் தன் மகளுடன் இங்கு வருவானோ அல்லது தன் நகருக்கே செல்வானோ என்று வினாவுதல். ஆக நம்ம ஏற்கனவே பார்த்த அதே 4 கருத்துக்கள் தான், அவற்றை 6ஆக விரிக்கின்றார்கள். அவ்வளவே. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறதுக்காக சூத்திரம் பாருங்க. தலைவி தேன் அகன்றமை செவிலி தாய்க்கு உணர்த்தல். தேன் அகன்றமை அப்படின்னா தொலை தூரத்துக்கு சென்று விட்டமை அப்படின்னு பொருள். அது தலைவன் தம் ஊர் சார்ந்தமை சாற்றல். சாற்றல் தான் கூறுதல். தலைவி முன் செல்வோர் தம்முடைய தன்மரம் பாங்கேற்கு உணர்த்தி விடுத்தல். அந்த மாதிரி நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு பாங்கேற்கு உணர்த்தி விடுத்தல், சொல்லி அனுப்புதல்னு அர்த்தம். ஆங்க அவர் பாங்கேற்கு உணர்த்தல். அவங்க எடுத்துவாங்க பாங்கேற்க சொல்லுவாங்க. ஆங்க அவர் கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல். அவள் என்ன சொல்வா? நற்றாய்க்கு கூறுவாள். நற்றாய் கேட்டு அவன் புலம்போல் வேலனை வினாதல் என உடன் விளம்பு 3 மீட்சியின் இரு 3 அப்படின்னா 2 + 3 = 6. சரிங்களா? அடுத்ததாக வரைதல் என்றால் என்ன? வரைதல் பார்த்தீங்கன்னா 2 வகையான பொருள் கொள்கின்றார்கள். ஒன்று பெயர்காரண அடிப்படையிலும், மற்றொன்று திருமணம் புரிதல் அடிப்படையிலும். இப்ப பெயர் காரணம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னால் திருமணம் சார்ந்த சிந்தனைகள் மற்றும் அதனை ஒட்டி நிகழ்கின்ற செயல்பாடுகள் ஆகியவற்றை நம்பியாண்டார் நாற்கவிராச நம்பி அவர்கள் விளக்கி கூறுகின்றார் வரைவியல். அதனால் இதன் பெயர் வரைவியல் என்று பெயரை வைத்தார். ஆக இது பெயர் காரணம். அடுத்தது வரைதல் அர்த்தம் அளவியல் கற்பியலாக மாறுவதற்கு காரண காரியமாக அமைகின்ற அந்த திருமணம் புரிதல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி தான் வரைதல் என்று புறப்பெறும். சரிங்களா? அடுத்து வரைதலில் 3 நிலைகள் அல்லது 3 வகை வரைதல் நிகழ்வுகள். அவை என்னென்ன பாருங்க. தலைவன் உடன்போக்காக சென்று வரைந்து கொள்ளுங்கள். அவன் நினைக்கிறான் தலைவர் உடன்போக்கு நிகழ்த்தி கூட்டிக் கொண்டு செல்கின்றான். அங்கே திருமணம் புரிந்து கொள்கின்றார். அடுத்து 2வது என்ன நடக்குது? உடன்போக்கு இடையில் தடைப்பட்டு மீண்டு வந்து தலைவன் தன் மனையில் வரைதல். உடன்போக்கு நிகழ்த்தும் போது தடை ஏற்படுகின்றது. அதனால என்ன செய்கிறான்? தலைவன் திரும்ப வந்து நினைக்கிறான் தன்னுடைய ஊரில் அவளை மணந்து கொள்கிறாள். அடுத்து 3வது உடன்போக்கு இடையில் தடைப்பட்டு மீண்டு வந்து தலைவன் தலைவியின் மனையில் வரைதல். தன் ஊரில் திருமணம் புரிந்து கொள்ளுதல் அல்லது மீண்டு வந்து தலைவியினுடைய ஊரில் திருமணம் புரிந்து கொள்ளுதல். ஆக 3 வகையான வரைதல் நிகழ்ந்ததுப்பா. சரிங்களா? இப்ப தன்மனை வரைதல் என்ன? உடன்போக்காக சென்ற தலைவன், திரும்பி வருவது மீட்சி, மீண்டு வந்த தலைவன் தலைவி தன் ஊருக்கு அழைத்து சென்று அங்குள்ள தன் மனையில் திருமணம் செய்து கொள்வதுதான் தன்மனை வரைதல். இதனுடைய வகைகள் என்ன? வினாவல், செப்பல், மேவல் என்று இறைவன் தனாதில் வரைதல் தான் மூவகைக்கு. அந்த தனாதில் அப்படின்னு என்னத்தா தனது கூட்டல் இல், அந்த தனதுன்றதுனா தனாதில் வந்து சொல்லிப்பார். சரிங்களா? இதுன்னா அவனுடைய இல். சரிங்களா? அப்ப தனாது கூட்டல் இல், தனாதில் வரைதல் திருமணம் புரிந்து கொள்ளுதல், அதுதான் மூவகைக்கு. சரி, வினாதல் என்ன? தலைவனிடம் தலைவனின் நற்றாயிடம் நம் வீட்டிற்கு வந்து தலைவிக்கு திருமணம் நடத்தும்படியாக கேட்கலாமா என்று எவரையே பார்த்து நற்றாய் வினாவுதல். எப்படி ஒரு விருப்பம் பாருங்க அவனுக்கு. நற்றாய் எடுத்துறா செவிலிட்ட வந்து சொல்றா, நம்ம போய் தலைவனுடைய நற்றாயத்தை போயிட்டு நம்ம வீட்டுல திருமணம் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கலாமா என்று கேட்கின்றாய். அடுத்து இரண்டாவது செப்பல். தலைவன் தலைவியை தன் மனையின் கண்ணிலேயே மனைந்து கொண்ட செய்தியை தோழி செவிலிக்கும் செவிலி நற்றாய்க்கும் என்றவாறு ஒருவர் பிறருக்கு சொல்லுதல். இப்ப மனம் முடிந்து போயிட்டு, அதனால என்ன செய்யறார்? தோழி வந்து செவிலிக்கு சொல்கின்றார், செவிலி வந்து நற்றாய்க்கு கூறுகின்றார். அடுத்ததாக மேவல். தலைவன் தன் மனைவியிலேயே தலைவியை மணந்து கொண்ட செய்தியை உன் உறவினரிடம் கூறுக என்று தோழிக்கு கூறுதல். அப்ப என்னைக்கிறா, அப்ப தலைவன் இல்லப்பா திருமணம் முடிந்து போயிட்டு இந்த செய்தி வந்து உன்னோட உறவினரிடம் நீ கூறு என்று தலைவியினுடைய தோழியிடம் அவன் கூறுவது மேவல். மேவல்னா மேற்கொள்ளுதல் அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த கண்மனை வரைதனுடைய விரிவு கிளைவுகள் யாவை? 5. அதாவது மேலே நாம் பார்த்த அந்த 3 கருத்துக்கள் தான் இங்கே 5ஆக விரிவடைகின்றன. அது எப்படி? அப்ப 4, 5 என்ன ஆகுது பாருங்க. தலைவியின் திருமணத்தை தன் மனைவின் கண்ணே காணும் விருப்பத்துடன் நம்ம மேல பார்த்துருக்கோம், நம்ம வீட்டுல வைத்துக் கொள்ளலாமா என்று செவிலியை பார்த்து நற்றாய் வினவுவது. அடுத்தது தலைவன் தன் மனைவன் மணந்து கொண்ட செய்தியை செவிலி தோழி வாயிலாக அறிந்து கொள்ளுதல். அடுத்து தான் அறிந்த செய்தியை செவிலி நற்றாய்க்கு கூறுதல். அப்ப பாருங்க இந்த விரிவடைவது பாருங்க. அங்க வந்து தோழி செவிலியிடம் கூறுகிறான்னு பார்த்தோம், இந்த செவிலி வந்து நற்றாயிடம் கூறுகின்றாள். அடுத்து தங்கள் வரைவை சுற்றத்தாரிடம் சொல்லுமாறு தோழியிடம் கூறுதல். அது நேரா நம்ம மேல பார்த்தோம் மேவல்னு சொல்லிட்டு. உடனே தோழி என்ன சொல்றா? அந்த செய்தியை நான் முன்பே சொல்லிவிட்டேன் என்று தோழி கூறுதல். சரிங்களா? இவைதான் கண்மனை வரைதலின் விரிவு கிளறுகள். சரிங்களா? அடுத்து உடன்போக்கு இடையீடு என்றால் என்ன? தலைவனும் தலைவனும் ஒன்றுபட்டு உடன்போக்காக ஊரை விட்டு செல்லுவார். அப்பொழுது இடையில் சுற்றத்தவரால் தடைப்படுதல் உடன்போக்கு இடையீடு எனப்படும். நம்ம இந்த பதிவுடைய தொடர்ச்சியில நம்ம பார்த்தோம் நீட்சி. அப்ப கண்டோர் நினைக்கிறாங்க, அறிவுரை கூறுகின்றார்கள், இந்த மாதிரி உடன்போக்கு நிகழ்த்தக்கூடாது, உங்கள் இல்லத்திற்கு அல்லது உங்கள் ஊருக்கு திரும்புங்கள் என்று அறிவுரை கூறுகின்றார்கள் அல்லவா? அந்த மாதிரி அவர்களால் தடைப்படுவதுதான் உடன்போக்கு இடையீடு. அடுத்து இரண்டாவது என்ன? தலைவன் தலைவியை உடன்போக்கி சென்றான் என்பதை அறிந்த தலைவியின் சுற்றத்தால் அவர்களை பின்தொடர்ந்து செல்லுதல். அப்போது தலைவன் தலைவியை சுற்றத்தாரிடம் விட்டுவிட்டு செல்லுதல் என்பதையும் உடன்போக்கு இடையூறாக குறிப்பிடுகிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா, தலைவனும் தலைவன் உடன்போக்கு செல்வர், அவருடைய சுற்றத்தார் பின்னாலே தொடர்ந்து கொண்டு வருவார்கள். அதை பார்த்த தலைவனிடம் தலைவியை அங்கேயே விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியனாக செல்லுதல் என்பதுதான் உடன்போக்கு இடையூறு. சரிங்களா? இந்த உடன்போக்கு இடையீட்டினுடைய வகைகள் எத்தனை? 4. என்னென்ன? போக்கு அறிவுறுத்தல், வரவு அறிவுறுத்தல், நீக்கம், இறக்கமுறை நீட்சி. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இந்த வகை இடையீடுனா என்னன்ட்டு, அந்த கருத்துக்கள் தான் இங்க விரிவடைந்திருப்பார். எப்படி பாருங்க. போக்கு அறிவுறுத்தல். தலைவனுடன் தன் ஊரை விட்டு மீண்டும் தலைவி செல்லும் வழியில் எதிரே வரும் அந்தணர்களிடம் தன் செலவை தோழிக்கும் நற்றாய்க்கும் உணர்த்துமாறு வேண்டுதல். செலவு அப்படின்னா பயணம் அர்த்தம். தான் உடன்போக்கு நடத்துகின்றாய், அதனால் அவ நினைக்கிறார் எதிரே வருகின்ற அந்த நாட்டை நீங்க வந்து என்னுடைய தோழிகிட்டையும் நற்றாய்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கொள்கின்றார். அவ்வாறே தலைவின் உடன்போக்கை அந்தணர்கள் சென்று நற்றாய்க்கு உணர்த்துதல். இது போக்கு அறிவுறுத்தல். அடுத்து 2வது வரவு அறிவுறுத்தல். தன்னுடைய சுற்றத்தினர் பின்தொடர்ந்து வருவதை தலைவர்கள் தலைவனுக்கு எடுத்துக் கூறுதல். இந்த பாருங்க நம்ம உடன்போக்கை நிகழ்த்துறோம், என்னோட சொந்தக்காரங்களும் பின்னாலேயே நம்மளை தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லி தலைவனிடம் கூறுவது. அடுத்து நீக்கம். நம்ம மேல பார்த்தோம்லையே, அது அவர்கள் பின்தொடர்ந்து வந்தது உணர்ந்த தலைவன் தலைவியை விட்டுவிட்டு தான் மட்டும் நீங்கி செல்வது நீக்கம். அடுத்து 4வது இறக்கமுறை நீட்சி. தன் சுற்றத்தினர் கண்டதில் தன்னை விட்டு தலைவன் நீங்கி விட்டதற்காக மிகுந்த வருத்தம் அடைகின்றாள் தலைவி. அவள் என்ன செய்றாள்? முடிவு சுற்றத்தினுடன் மீண்டு தன் ஊருக்கு திரும்பிகள். அப்படியே திரும்பி பார்த்து கொண்டே தலைவன் செல்வதை திரும்பி பார்த்து கொண்டே மிகவும் வருத்தத்துடன் தன் சுற்றத்தினுடன் அவள் செல்வதுதான் இறக்கமுடு நீதி. சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் உடன்போக்கு இடையீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உடன்போக்கு இடையீடு அதாவது தலைமக்களின் உடன்போக்கு சுற்றத்தவரால் தடுத்து நிறுத்தப்படுவதும் தான் உடன்போக்கு இடையீடு. அதனுடைய விரிவுகள் யாவை அல்லது அதன் விரிவு கிடங்குகள் யாவை? அவை 6 வகைப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த மேல பார்த்த அதே கருத்துல தான் இந்த வினாவுக்குரிய விடையளிப்பார். சரிங்களா? பாருங்க, சுற்றத்தினுடன் திரும்பி செல்லும் தலைவி புறங்காட்டி செல்லும் தலைவனை திரும்பி பார்த்தவாறே செல்லுதல் தான் நம்ம வேலை பார்த்த அதே கருத்து. சரிங்களா? இறக்கமுறை நீட்சின்னு பார்த்தோம் இல்லையா, அது. ஆக நாற்கவிராச நம்பி அவர்கள் என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் வரைவியல் குறித்த கருத்துக்களை கூறியிருந்தவர் இறுதியாக ஒரு நூற்பாவை அமைக்கின்றார். அது என்ன? இது முக்கியமான வினாவுப்பாய்கள், அதனால்தான் இங்கே கொடுக்கப்பட்டது. அதாவது தன் ஊர் வரைதலும் தன் மனை வரைதலும் என்னும் இரண்டும் ஒழித்த எத்தினும் கிழவோன் அந்தனர் சான்றோர் முன்னிட்டு அருங்களும் தந்து வரைதல் தகுதி என்ற என்னதான் உடன்போக்கு இடையீடு இதெல்லாம் நடந்தாலும் முறையான திருமணம் என்பது என்ன என்பதனை இந்த இறுதி நிற்பாவில் கூறுகின்றார் நாற்கவிராச நம்பியவர்கள். சரி, இதுக்கான விளக்கம் என்னம்மா பாருங்களேன். தலைவன் தன் ஊரிலும் அல்லது தன் மனையிலும் வரைதல் நிகழாத போது தலைவியின் இல்லத்திற்கு வர அவனை தலைவியின் பெற்றோர் எதிர்கொண்டு அழைப்பார். அப்ப தலைவன் வருகின்றான், அவனை தலைவனுடைய பெற்றோர் எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். பின்னர் அந்தனர் சான்றோர் முன்னிலையில் உரிய கொடை கொடுத்து தலைவன் தலைவியை மணந்து கொள்ளுதல் உலகத்து இயற்கை அல்லது உலகத்திற்கு ஒரு தகுதியான செயல்பாடு என்று நாற்கவிராச நம்பி அவர்கள் இலக்கணம் தருகின்றார் வரைதலுக்கு. சரிங்களா? அப்ப அதற்கு பிறகு என்ன செய்கின்றான்? தலைவன் அந்தனர் சான்றோர் முன்னிலையில் உரிய கொடை கொடுக்கின்றான். அதாவது மணமகன் வீட்டார்னா மணமகளுக்கு அதாவது தலைவிக்கு கொடை கொடுத்தல் மகட்கொடைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடைன்னு. ஆனா வரைதலுக்கு இலக்கணம் இருக்கும் போது நாற்கவிராச நம்பியர்கள் தலைவன் கொடை கொடுப்பதாக கூறுகின்றார். சரிங்களா? ஆக இது வரைக்கும் வரைவியலில் பார்த்தோமானால் 20 சூத்திரங்கள்ல நம்முடைய நாற்கவிராச நம்பியவர்கள் என்னன்னா 10 விதமான கருத்துக்களை கூறுகின்றார். அதாவது கள வெளிப்படும் சூழலில் நடக்கும் உடன்போக்கு, கற்பழிப்பு நடந்த கப்பல், நீட்சி என்னும் மூவகை கிளவி தொகைகள், உடன்போக்கின் வகை விரிவு, கற்பு தொடர்பான கப்பலின் வகைகள் அதாவது செவிலி புலம்பல், நற்றாய் புலம்பல், மறுச்சி, கண்டோர் இறங்குதல், செவிலிப்பின் தேடி சேரல். அடுத்து 6வது நீட்சியின் வகை மற்றும் விரிவு, தன்மனை வரைகளின் விரிவு, உடன்போய் வரைந்து மீழ்தலின் விரிவு, உடன்போக்கிலிருந்து மீண்டு வரைகளின் விரிவு, உடன்போக்கு இடையீட்டு வகையின் விரிவு. இவ்வாறாக வரைவியலில் அவர் கருத்துக்களை அமைத்திருக்கின்றார். இத்துடன் நம்ம நம்பி ஆகப்போருடைய வரைவியல் என்கின்ற இந்த 3வது இயலினுடைய கருத்துக்கள் நிறைவடைந்தன. சரிங்களா? அதே சமயம் நம்பி ஆகப்போருடைய பிற இதுகளுக்கு மாதிரி வினாத்தாளாக நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றன. அவருடைய இணைப்பை இணைக்கின்றேன். கூடவே தொல்காப்பியத்தினுடைய அகத்திணை இயல் கருத்துக்களையும் இணைக்கின்றேன். 2யும் ஒப்பீடு செய்து இணைத்து பதிவுகள். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.